அறுக்குடையாக வந்த எம் பெருமானார் சரலா உலே செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நோட்டுமா என்று கூறியவனாக என்னுடைய உரையை ஆரம்பி செய்கிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்புக்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த பொதுக்கூட்டத்திலே போதையில் சீரழியும் நம் சமுதாயம் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு இலங்கை நாட்டிலே முஸ்லீம்களாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாத மக்களாக இருந்தாலும் சிறுவர்கள் முதல் படசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பெரியவர்கள் குறிப்பாக பெண்கள் உட்பட இந்த போதை என்று சொல்லக்கூடிய இந்த பழக்கத்தில் அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை நஷ்டத்துக்கு உள்ளாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த போதையிலே நம்முடைய சமுதாயம் இந்தளவுக்கு வீழ்வதற்கான காரணம் என்ன என்று நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் நம்முடைய சமுதாய மக்களுக்கு இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது கூடாது அது ஹராம் என்கின்ற பிரச்சாரத்தை ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லாமல் அதை மூடலாக அதை மறைத்து வைத்த காரணத்தினால் இளைஞர்கள் உட்பட சிறுவர்கள் மாணவர்கள் பெரியவர்கள் அனைவரும் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் இந்த போதை பழக்கத்தை பற்றி ஏன் நம்முடைய சமுதாய மக்கள் மக்களிடத்திலே சொல்லாமல் இருந்தார்கள் இந்த தவவி ஜமாத் வந்த பிறகு ஏன் இந்த பிரச்சாரங்களை இவ்வளவு வீரியமாக ஒவ்வொரு ஊர்களையும் தெருக்களையும் இதை கொண்டு செல்கிறது என்றால் இஸ்லாமத்தினுடைய அடிப்படை பிரச்சாரங்களில் இதுவும் ஒன்று இன்றைக்கு தப்லீக் தரீக்கா ஜமாத்த இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய பல பிரிவினர்கள் இருந்தாலும் அவர்கள் அவருடைய கொள்கையையும் அவர்கள் நன்மையான விஷயங்களையும் மட்டும் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இன்றைக்கு என்ற ஜமாத்திலே இளைஞர்களை மாணவர்களை பாடசாலை விடுமுறைகளில் அதே போன்று சம்மர் காலங்களில் ஜமாத்திலே அழைத்து செல்கின்றார்கள் அழைத்து செல்லக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசலிலே ஜமாத்துக்கல்ல பயான்களில் இருந்த அந்த மாணவர்கள் இடைவேளை கிடைத்த நேரத்திலே அங்கே கடைகளுக்கு சென்று சிக்கரேட்டு பீடிகளை வாங்கி அதை குடிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் அப்ப ஜமாத்துக்கு அழைத்து கொண்டு சென்ற அந்த உளமாக்கலாவது பீடி சிகரெட்டு இது போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடாது அது மார்க்கத்தில் ஹராமானது என்று அவரிடத்தில் உபதேசங்கள் அறிவுரைகள் சொல்லுகின்றார்களா இல்லை ஏன் சொல்ல மாட்டார்கள் இப்போதைக்கு நன்மைகள் மாத்திரம் சொல்லப்பட்டால் போதுமானது அது காலப்போக்கில் நன்மைகள் அதிகமாக சொல்லப்படுகின்ற பொழுது அவர்கள் நன்மையான காரியங்களை அதிகமாக செய்கின்ற பொழுது அவர்களை விட்டு தீமையான காரியங்கள் இல்லாமல் போகும் என்ற ஒரு தத்துவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தீமையை தடுக்க மாட்டார்கள் அப்போ இணை வைப்புல ஒருவன் ஜமாத்தில் வந்தால் அவர்கள் இணை வைத்துக்கொண்டு கொண்டு தொழுவார்கள் இணை வைத்துக் கொண்டு நோம்பு பிடிப்பார்கள் இணை வைத்துக்கொண்டு கொண்டு குரான் ஓதுவார்கள் அதே நிலையில் மௌத்தா போனால் அவருடைய நிலை என்ன சிறுக்கு வைத்தால் அவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதுதான் இஸ்லாத்துடன் நிலைப்பாடு அதை சொல்லி கொடுத்தீர்களா கொடுக்க மாட்டார்கள் ஏன் அதை சொல்லிக் கொடுத்தால் அடுத்த வர மாட்டார்கள் அப்ப தீமையை தடுப்பதிலே அவர்கள் மிகவும் பலகீனமான இருக்கின்றார்கள் அல்லாவுடைய பிரச்சாரத்தில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக் கொள்கின்றார்கள் ஆனால் இஸ்லாம் என்பது நன்மையை மாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இல்லை தீமையும் தடுப்பதற்காக வேண்டி தீமையையும் தடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம் உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அவருடைய பிரச்சாரத்தில் முதல் கட்டமாக அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரச்சாரம் தௌஹீத் ஏகத்துவம் அல்லாவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் அல்லாவை தவிர வணங்கப்படக்கூடிய தெய்வங்கள் சிலைகள் எதையும் என்று அங்கே ஆணித்தரமாக எடுத்து வைத்தார்கள் அதோடு சேர்த்து அந்த சமுதாயத்திலே அந்த காலகட்டங்களில் அந்த மக்கள் என்ன பாவமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்களோ அதை தட்டி கேட்டார்கள் அதற்காக குரல் கொடுத்தார்கள் அந்த மக்களை அந்த பாவமான காரியத்திலிருந்து விளக்கினார்கள் இதுதான் நபிமார்கள் செய்த பிரச்சாரம் லூத்தரை இஸ்லாம் அவர்களை எடுத்துக் அவர்கள் ஏகத்துவத்தை சொன்னார்கள் அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்த மிக கெட்ட பழக்கம் என்ன ஆண்களும் ஆண்களும் திருமணம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அங்கே லூத் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் ஆண்கள் பெண்களை திருமணம் முடிக்க வேண்டும் இது கேவலமான வேலையா இருக்கிறது நீங்க செய்யறது உலகத்தில் யாரும் செய்யாத வேலை என்று அங்கே பெண்களுக்கு குரல் கொடுத்து பெண்களுடைய வாழ்க்கைக்காக போராடினார்கள் தீமையை தடுத்தார்கள் சுவை பலை சலாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அங்கே அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்தார்கள் அங்கே ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்கள் பலகீனமாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே ஏமாற்றப்பட்டு கொண்டு அங்கே அவர்கள் மக்கள் அவருடைய சொத்துக்களையும் அவருடைய செல்வங்களையும் சூறையாடி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அங்கே குரல் கொடுத்தார்கள் அளவை நிறுவையில் மோசனை செய்யக்கூடாது அது மோசமானது அது கெட்டது என்று பிரச்சாரம் செய்தார்கள் அதுபோன்று தான் உலகத்துக்கு வந்த எல்லா அபிமாரிகளும் தீமையை தடுத்தார்கள் அல்லாஹ் திருமறை குரான் சொல்லும் பொழுது அதைத்தான் சொல்லி காட்டுகிறான் வல்தக்கும் மின்கும் உம்ம துன் கர் உலாய் உங்கள் ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கட்டும் அவர்கள் அல்லாஹ் என்பால் அழைப்பவர்களாகவும் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுப்பவர்களாகவும் இருக்கட்டும் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த பணியை தான் இங்கே இருக்கக்கூடிய செய்கின்றது தீமையை மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனாச்சாரங்களை அதை மக்களுக்கு மத்தியிலே அது வழிகேடு தீமை பாவம் என்று சுட்டிக்காட்டுகிறோம் மக்களை திருத்துகிறோம் ஏன் சமுதாயத்தில் இன்றைக்கு இலங்கையிலே வட்டி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பழக்கம் அதுக்கு எதிராக ஒவ்வொரு ஊருக்களையும் போய் பிரச்சாரம் செய்கிறோமா இல்லையா வரச்சனை ஆட்டி படைக்கின்றது வரையச்சனைக்கு எதிராக அங்கே குரல் கொடுக்கிறோமா இல்லையா வரச்சனை கூடாது வரச்சனை வந்து இஸ்லாத்தில தடுக்கப்பட்டது அங்கே நீங்கள் மகர கொடுத்து திருமணம் முடியுங்கள் என்று ஒவ்வொரு இடங்களையும் அதை பற்றி பேசுகிறோம் அதே போன்றுதான் இந்த போதை வஸ்துக்கு எதிராகவும் ஒவ்வொரு இடங்களையும் குரல் கொடுக்கின்றோம் அப்ப நாம் செய்யக்கூடிய பிரச்சாரத்தில் இந்த போதை வஸ்துகளை மாணவரிடத்திலிருந்து சிறுவரிடத்திலிருந்து பெரியவரிடத்திலிருந்து ஒழிப்பதற்கு இஸ்லாம் கூறக்கூடிய சட்ட திட்டங்களை அங்கே மாணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கொண்டு போய் சேர்த்தால் அவர்கள் அந்த கெட்ட போதை பழக்கத்திலிருந்து விலகிக்கொள்வார்கள் இந்த போதை பழக்கம் இன்று நேற்று மக்களிடத்தில் இருந்த பழக்கம் அல்ல நபிகள் நாயகம் சரல்லா உலகிகள் நபியாக அனுப்பப்படக்கூடிய நேரத்திலே

அப்போ நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தை வைத்து இந்த போதை ஒழிப்பை ஒழித்தால் அது கூடிய சீக்கிரத்தில் இல்லாமல் போகும் இன்றைக்கு இலங்கை நாட்டிலே அல்லது உலகத்திலே போதை ஒழிக்க வேண்டும் என்று அரசாங்கம் பல சட்ட திட்டங்களை போடுகின்றது அரசாங்கம் போடக்கூடிய சட்ட திட்டங்கள் எல்லாம் எழுத்துக்களையா இருக்கின்றது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் சர்வதேச புகைகளை எதிர்ப்பு தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அதே போன்று போதை வசதிக்கு எதிராக சர்வதேச உலகத்தில் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அங்கே போர் கொடி தூக்கப்படுகின்றது ரோட்டுக்கு வருகின்றார்கள் கரும்பலையை தூக்குகின்றார்கள் கொடியை பிடிக்கின்றார்கள் அங்கே போதை வஸ்துக்கில் அடிமையான சில படங்களை போட்டு காட்டி போதை வசதிக்கு எதிராக நாம் இருக்க வேண்டும் என்று அங்கே உலக நாடுகளும் இலங்கை நாட்டில் உள்ள சில புத்திஜீவிகளும் குரல் கொடுக்கின்றார்கள் இப்படி குரல் கொடுப்பதனால் அங்கே போதை இல்லாமல் போகுமா இல்லை அரசாங்கம் இந்த போதை வஸ்துக்களை இல்லாமல் அரசாங்கத்துக்கு மிக தார்மீக இருக்கிறது அரசாங்கம் இந்த விஷயத்திலே அசமந்த போக்கை கடைபிடிக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு ஒவ்வொரு முடுக்கையும் இந்த போதை பழக்கம் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது அரசாங்கத்துடைய கையில் இருக்கக்கூடிய காரியம் என்ன அரசாங்கம் நினைத்தால் ஒரே செகண்டில் இந்த போதை இல்லாமக்க முடியும் அரசாங்கம் கொண்டு சட்டங்கள் என்ன போதை வஸ்து பயன்படுத்தக்கூடாது சிகரேட்டு பீடு பாம்பராக்கி மாவு இந்த இது போன்ற காரியங்கள் போதை தரக்கூடியது பயன்படுத்தாதீங்க என்று அரசாங்கம் சொல்கிறது சிகரேட்டு விற்கக்கூடிய சிகரேட்டு அடைத்து வரக்கூடிய பெட்டியில் கூட அது புற்றுநோயை தரக்கூடியது புற்றுநோய் என்பது இவ்வளோ டேஞ்சராக இருக்கு என்று பெரிய அளவில் கலர் ஃபோட்டோவில் போட்டு அந்த சிகரெட்டை விற்கின்றது அரசாங்கம் அங்கே போதைக்கு எதிராக செய்யக்கூடிய பிரச்சாரம் இந்த பிரச்சாரத்தை பார்த்து யாராவது போதை பழக்கத்திலிருந்து ஒதுங்குவார்களா திருந்துவார்களா திருந்த மாட்டார்கள் எப்படி திருந்த முடியும் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை என்ன போதை தரக்கூடிய பொருட்களை அங்கே மக்களுடைய பார்வைக்கு மக்களுடைய பழக்கத்துக்கு கொண்டு வரக்கூடாது அரசாங்கம் அதை தடுத்து வைத்திருந்தால் யாருமே அதை போதை வசதிகளை பயன்படுத்த முடியாது மக்களுக்கு போதை தரக்கூடிய பொருட்களை பாவிப்பதற்காக வேண்டிய கலைகளையும் தெருக்களையும் அதை கொடுக்க கொடுக்கின்றார்கள் குடிக்க வேண்டாம் பயன்படுத்த வேண்டாம் பயன்படுத்தினால் உள்ளே தூக்கி போடுவோம் ஜெயில தூக்கி போடுவோம் என்று ஒரு மட்ட மட்டமான ஒரு சட்டத்தை அரசாங்கம் ஓடுகின்றது இதை யாரால் யாரால் நடைமுறைப்படுத்த முடியும் இது எது போன்றிருக்கிறது இன்றைக்கு பெண்கள் ரோட்டிலே நடமாடுகின்ற நேரத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான தொல்லைகள் பாலியல் ரீதியான துஷ்பிரயங்கள் அதிகமாக நடக்கின்றது அந்த துஷ்பிரயத்துக்கு வந்து இவர்கள் சட்டம் என்ன செய்கின்றது அப்படி துஷ்பிரயம் செய்யக்கூடிய ஆண்களை அவர்கள் கைது செய்து உள்ளே போடுகின்றார்கள் ஆனால் அந்த துஷ்பிரயம் செய்யக்கூடிய அளவுக்கு மக்களுடைய பார்வையை அங்கே கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு பெண்கள் ஆடை குறைபோடு நடந்து செல்கின்றார்களே அதை தடுப்பார்களா அதை தடுப்பதற்கு ஏதாவது முயற்சி எடுப்பார்களா என்றால் இல்லை பெண்கள் அந்த ஆடை குறைப்போடு அவர்கள் அசிங்கமாக ஆபாசமாக ரோட்டில் நடமாடுவாராம் ஆனால் அப்படி நடமாடுகின்ற பொழுது யாராவது தொல்லைகள் செய்தால் அங்கே துஷ்பிரகம் செய்தால் அவர்கள் அரசு செய்வார்கள் இதுதான் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையா முதல் அந்த பாவம் எத இந்த நோக்கத்தில் எதில் ஆரம்பிக்குது என்பதை அடிப்படையில் எடுத்தால் அதை இல்லாமக்க முடியும் அப்போ இந்த போதை வஸ்தும் அது ஒன்று தான் இந்த மக்கள் பார்வைக்கு பாவனைக்கு வைக்கக்கூடிய இந்த புகையிலை பழக்கத்தை அதை அரசாங்கம் தடுத்திருந்தால் இன்றைக்கு மக்களிடத்தில் வராது சரி இந்த போதை பழக்கத்தில் மக்கள் மிகவும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன என்றால் இந்த சிகரெட்டு பீடு சுருட்டு அதுபோன்று இந்த மூக்கு மூக்குத்தூள் அதுபோன்று மாவு இந்த புகைகளுடைய தொடர்பு பொருட்களை அதிகமான மக்கள் பயன்படுத்துகின்றார்கள் ஏன் குறிப்பாக ஆலிம்சாக்கள் கூட அதை பயன்படுத்துகின்றார்கள் பீடு சிகரேட்ட பள்ளிவாசலில் வாசலில் தொலைகூடிய இமாம் சிகரேட்டு பத்தி விட்டு பீடு பற்றி விட்டு அதை வாயை களைவிட்டு பள்ளி வாசல்ல தொழுகை நடத்தக்கூடிய மொழிமார்களும் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஏன் இருக்கிறார்கள் அவர்களுடைய மார்க்கத்தில் அவர்களுடைய மதுகப்பில் அவர்களுக்கு சொல்லி தரக்கூடிய சட்டம் என்ன சட்டம் இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய மதுகப்பு இல்ல சாவி மதுகை பின்பற்றக்கூடிய மக்கள் அதிகமாக இருப்பார்கள் ஏன் கடற்கரை ஓரங்களில் அதிகமாக சாவி மதிவை பின்பற்றக்கூடியவர்கள் சாவி மதியுடைய கிதாபில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது யானத்து என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் அங்கே ஒரு சட்டம் சொல்லப்படுகிறது போதை வஸ்துகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் அது ஹராமா அது ஹலாலா என்று ஒரு சட்டம் அங்கே மக்களுடைய ஒரு கருத்து கறிப்பாக பேசப்படுகிறது அந்த சாவி மதியில் உள்ள அந்த இமாம் சொல்கிறார் போதை வஸ்து என்பது மக்ருவானது வெறுக்கப்படக்கூடியதுதான் அதுல கூடுதலாக போதை தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அது வந்து ஹராம் கூடுதலாக போதை தரக்கூடியது குறைவான அளவில் போதை தரக்கூடிய மக்குருவாக வெறுக்கப்பட்டதாக இருந்தாலும் அதை பயன்படுத்தலாம் யார் தெரியுமா ஆளின்கள் மட்டும்தான் இந்த சட்டத்தை பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது ஏன் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது பொதுமக்களுக்கு அளவு தெரியாது அவர்கள் அளவை மீறி குடித்து விடுவார்கள் ஆலயங்களுக்கு தான் அளவு தெரியுமா இதுதான் மதுவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் அப்போ இந்த சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு மக்களை எப்படி திருத்துவார்கள் அப்போ மக்களை திருத்த முடியாது அப்போ மக்களை திருத்த வேணும்னு சொன்னால் இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன அல்லாஹு தாலா எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்று நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எப்படி சொல்லி காட்டுகிறான் எஸ் அலூனக்க மாதா உஹில்ல லகும் அவர்களுக்கு எது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது என்று நபிய உம்மிடத்தில் கேட்கின்றார்கள் அவர்களுக்கு தூய்மையான விஷயங்கள் ஆகமாக்கப்பட்டிருக்கிறது என்று நபியை நீ கூறுவிறாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப தூய்மையான விஷயம் என்பது என்ன மனிதனுக்கு ஆரோக்கியமான விஷயங்களைத்தான் அல்லாஹு தாலா சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கும் அல்லா வைத்திருக்கிறான் ஆனால் எது தீங்கு தரக்கூடியதோ அது அல்லாஹ் தடுத்திருக்கிறான் அப்ப தீங்கு தரக்கூடிய காரியங்களாக இன்றைக்கு எது சமூகத்தில் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அல்லாஹ் தடுத்து இருக்கின்றான் அல்லாஹு தாலா இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது எப்படி சொல்லி காட்டுகிறான் இந்த நபி எதற்காக நீ வந்தாரு என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது தயிபாத் அலிமுல் ஹபாயிஸ் அவர் உங்களுக்கு ஆகுமானதை அவர் உங்களுக்கு ஹலால் ஆக்குவதற்கும் கெட்டதை உங்களுக்கு தடுப்பதற்காக வந்திருக்கிறார் என்று நபிகள் நாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போதான் தடுக்கப்பட்ட காரியமாக அல்லா சொல்றது என்ன தீங்கு தரக்கூடியது அப்ப தீங்கு தரக்கூடிய காரியமாக இன்றைக்கு இருக்கக்கூடியது என்ன இந்த சிகரேட்டு இந்த புகை பழக்கம் இந்த புகையை குடிக்கக்கூடியவர்கள் அவர்கள் சமூகத்துக்கும் அவர்களுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா அவர்கள் யாரும் அதை யோசிக்க மாட்டார்கள் அந்த புகைகளை குடிப்பதனால் சிகரேட்டு பீடியை குடிப்பதனால் எவ்வளவு பெரிய தீங்கு அவர்களுக்கு ஏற்படுகிறது அந்த தீங்கை அவர்கள் தனக்குத்தானே அவர்கள் என்ன செய்கிறார்கள் தேடிக்கொள்கிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த புகையிலையினால் எவ்வளவு பெரிய கேடு வருகிறது என்பதை இன்றைக்கு எல்லோருக்கும் தெரியும் வாயிலை வைத்து அதை இழுக்கிற நேரத்தில் அந்த புகையிலே இருக்கக்கூடிய நிக்கோரட்டின் நிக்கோட்டின் அதுபோன்று பல இராசி ரசாயன கெமிக்கல் கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் அதிகமான கெமிக்கல்களை வைத்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த சிகரெட்டு பீடி சுருட்டுகளில் மனிதனுக்கு தீங்கு தரக்கூடியன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு கிடையாது அதை குடிப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கு என்பது இந்த கேன்சர் புற்றுநோய்களை எந்த அளவுக்கு புற்றுநோய் ஒரு புற்றுநோய் ரெண்டு புற்றுநோய் அல்ல நாக்கில் புற்றுநோய் தொண்டையில் புற்றுநோய் குடலில் புற்றுநோய் நுரையீரலில் புற்றுநோய் இப்படி ஏராளமான புற்றுநோயை தரக்கூடியது ஏன் இலங்கையில் இந்த புகையிலை பழக்கத்தினால் ஒரு நா ஒரு மணித்தியானத்துக்கு மூன்று பேர் மரணித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் எழுபத்தி ரெண்டு பேர் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வருடத்துக்கு இருபத்தையாயிரத்துக்கும் அதிகமான பேர் இந்த புகையிலை பழக்கத்தினால் போதையிலே மரணித்துக் கொண்டிருக்கிறதாக தகவல் சொல்லப்படுகின்றது அப்படி யோசிச்சு பாருங்க எதனால் ஒரே அடியாக சிகரேட்டு குடிச்சதுனால ஒரே அடிக்கா மூத்தா போக மாட்டான் அது அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொண்டிருக்கிறது எந்தளவுக்கு கொள்கிறது இன்றைக்கு திடீரென்று ஹார்ட் எல்லாம் வருது எதனால் வருது இந்த சிகரெட்டு புகை அவனுடைய உட உடம்புல சென்று அது ரத்தம் செல்லக்கூடிய நரம்பு பகுதியில் அடைத்து திடீரென்று மாரடைவு நோயை கூட அவனுக்கு என்ன செய்யுது கொண்டு வருகிறது இப்படிப்பட்ட ஒரு தீங்கான காரியத்தை நம்முடைய மக்கள் செய்கின்றார்களே இதை குடிக்கின்றார்களே இதை வந்து அவர்கள் யோசிப்பாக்க வேண்டாமா இது குடிக்கிறதுனால அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கு என்ன அவர்கள் குடித்து விட்டு போனால் பிரச்சனை இல்லை அவர்கள் நாசமா போனால் பரவாயில்லை அடித்தாளை கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் குடிப்பவர்களுக்கு எவ்வளவு தீங்கோ அதை விட அதிகமான தீங்கு அந்த புகையை சுவாசிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுகிறது வீடுகளில் இன்றைக்கு அரசாங்கம் சட்டம் போடுகிறது புகைகளை சிகரெட்டு பீடுகளை என்ன செய்யக்கூடாது பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடத்தை அதை பயன்படுத்தக்கூடாது ஏன் பயன்படுத்தக்கூடாது அது வந்து பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்போ வீட்டுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போ வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் மனுஷனாக தெரியல போல மனைவி இருக்கிறா பிள்ளை இருக்கிறா குழந்தை இருக்கிறா பெற்றோர் இருக்கிறார்கள் அவன் சுவாசிக்கக்கூடிய அந்த புகை என்பது பொதுமக்களுக்கு என்ன பாதிப்போ அதே பாதிப்பை தானே வீட்டில் இருக்கக்கூடிய மனைமாலுக்கு பிள்ளைக்கு கொடுக்கிறார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் இந்த சுவாசத்தை புகையை சுவாசித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் போல பெரிய கேடு அப்ப இப்படிப்பட்ட அந்த பழக்கம் என்பது சமுதாயத்தையே நாசமாக்கிறது உங்களுடைய கரங்களை நாசத்தின் பக்கம் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டாம் உங்களுடைய கரங்களை நாசத்தை நோக்கி அழிவை நோக்கி நீங்கள் கொண்டு செல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ இது அழிவுதானே இது நாசம் என்று திட்ட தெளிவாக தெரிந்த பிறகு அதில் கொண்டு போயிட்டு அவன் தன்னுடைய கையை நுழைக்கிறான்னு சொன்னால் இது தெரிந்து தெரிந்து வேண்டுமென்றே செய்கிறான் அவன் தன்னை வேண்டுமென்றே கொஞ்சம் கொஞ்சமாக அன்னை தன்னை மாய்த்து கொள்கிறான் இன்னும் சொல்ல போனால் இதை வந்து நாம் பகிரங்கமாக மக்களிடத்தில் எச்சரிக்கையாக சொல்வதாக இருந்தால் இப்படி கூட சொல்லலாம் இது தற்கொலைக்கு கூட அவனை கொண்டு செல்கிறது ஏன் தற்கொலை செய்தது என்பது நிரந்தர நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு காரியம் அப்போ நிரந்தர நரகத்துக்கு போகக்கூடிய காரியத்தை ஒருவன் செய்துவிட்டால் அவன் தற்கொலை செய்து மரணித்து விட்டால் அவனுக்கு ஜனாசா தொழுகை கூட கிடையாது இஸ்லாத்தினுடைய பார்வையில் அவனுக்கு பாமணிபுத்து கூட தேடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வந்து இந்த சிகரெட்டு மூலமாக தன்னைத்தானே மாய்த்து கொள்வதன் மூலமாக தற்கொலைக்கு கூட அவனை கொண்டு செல்கிறது அப்போது இது வந்து எவ்வளோ பெரிய தீங்கு இந்த தீங்கை வந்து இன்றைக்கி நம்முடைய மக்கள் செய்கின்றார்களே இதை வந்து அவர்கள் விளங்க வேண்டாமா இன்னும் சொல்லப்படால் இது தீங்கு என்பதை எப்படி விளங்க வேண்டும் ரசூல்லாசன் அவர்கள் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஆகமாக்கப்பட்ட உணவை கூட மக்களுடைய மனிதர் ம மக்களுடைய மனங்களில் ஒரு தொல்லைகளை நோவனியை தரக்கூடிய காரியமாக இருந்தால் அதை கூட சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்கின்றார்கள் மண் அக்களை சூமன் பல் யார் வெள்ளை பூண்டையோ வெங்காயத்தையோ சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் எங்களை நோக்கி நெருங்கி வர வேண்டாம் ஏன் வெங்காயம் என்பதும் வெள்ளப்பூண்டு என்பதும் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது சோறு சாப்பிடுகின்ற பொழுது வெங்காயம் இருந்தால் இன்னொரு சகனையும் சேர்த்து சாப்பிடுவோம் வெங்காயம் சில பேருக்கு சாப்பாட்டு இருந்தால் அதிகமாக சாப்பிடுவார்கள் இஸ்லாத்தில் ஆகமாக்கப்பட்ட அந்த வெங்காயத்தை கூட ரசூல்லாஸ்லாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் ஏன் அதனுடைய வாடை இருக்க அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு தொல்லை தருகிறது நோவினே தருகிறது மனிதர்களுக்கு எது நோவினே தருகிறதோ அது மலக்கு மகளுக்கு நோவினே தருகிறது அதனால் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூல்லாஸ்லாம் அவர்கள் அந்த வெள்ளை பூண்டையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டவர்களுக்கு சொல்லுகின்றார்னு சொன்னால் இந்த சிகரெட்டை கொடுத்து விட்டு பீடியை கொடுத்து விட்டு சுருட்டை கொடுத்து விட்டு மொத்தம் பள்ளிவாசலுக்கு வரான்னு சொன்னால் அது வந்து எவ்வளோ பெரிய பாவம் ஹராமாக்கப்பட்டது தடுக்கப்பட்டதே சா கொடுத்து விட்டு வருகிறான்னு சொன்னால் இது இது ம மோசத்திலையும் ஹராத்திலையும் மிகப்பெரிய ஹராம் அப்போ என்ன செய்ய வேண்டும் இந்த பழக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை அடிமையாக இருக்கக்கூடியவர்களை நம்ம திருத்தத்துக்கு முயற்சி பண்ணணும் இன்றைக்கி வந்து அதை எவ்வளோ பெரிய ஒரு செலவினங்களை கொண்டு போகுது யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு மனுஷன் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுகிறான் சம்பாதிக்கிறான் அதில் வந்து சிகரெட்டுக்கும் பீடிக்கும் இந்த போதை பொருளுக்கும் அவன் எவ்வளவு செலவழிக்கிறான்னு சொன்னால் சம்பாத்தியத்தில் பாதையை கொடுக்குறான் அவனுக்கு சிகரெட் இல்லாமல் பீடி இல்லாமல் இந்த மாவு பழக்கம் இல்லாமல் ஒரு மனுஷனால் இருக்க முடியாது அந்த அளவுக்கு அடிமையாக போயிருக்கிறான் சம்பாதித்து விட்டு அந்த காசை அப்படியே சிகரெட் ஒரு பொட்டியோ ரெண்டு போட்டியும் வாங்கி அதை குடித்து கொண்டிருக்கிறான் தன்னைத்தானே தானே மாய்த்து கொள்ளக்கூடிய தன்னைத்தானே அழிக்கக்கூடிய இந்த காரியத்தை காசு கொடுத்து வாங்குறான் அப்போ காசு கொடுத்து வாங்கினா இது இன்னொரு பாவத்துக்கு கொண்டு போய் சேருது வீண் விரயத்தில் கூட கொண்டு போய் சேருது குழு விரபு சாப்பிடுங்கள் குடியுங்கள் வலா துஸ்ரீபு வீண் விரயம் செய்ய வேண்டாம் இன்ன லா யுஹிபுல் முஸ்ரிஃபீன் வீண்விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லா விரும்ப மாட்டேன் விரும்ப மாட்டான் வீண் விரயத்தில் கொண்டு போய் சேர்க்குது அந்த வீண்விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லா விரும்ப மாட்டான் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இது மிகப்பெரிய பாவம் வீண் வியம் செய்வது அந்த வீண் வியம் செய்வது கூட செய்தானோட அல்லாஹால ஒப்பிட்டு காட்டுகிறான் இன்னல் காணும் காணுவான சயாத்தீன் வீண் வியம் செய்யக்கூடியவர்கள் செய்தானுடைய கூட்டாளிகள் உட்கான செய்த கஃபூரா சைத்தான் அல்லாவுக்கு மாறு இருக்கிறான் அந்த சைத்தானுடைய தான் வீண்விரயம் செய்வது வீண்விரயம் செய்தால் நீங்கள் சைத்தானுடைய கூட்டாளிகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப இது வந்து வீண்விரயத்துல போய் சேர்க்குதா இல்லையா அப்ப என்ன செய்யக்கூடாது இந்த வந்து சாப்பிடக்கூடிய பொருளை ஹலாலான முறையில் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை மார்க்கம் தடுத்த உடனே காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கி சாப்பிடறானு அல்லா இடத்த இதுக்கும் நாளை மறுமில்லை பதில் சொல்ல வேண்டி வரும் அதுபோல் இந்த பீடி சிகரெட்டு மூலமாக அவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்ன அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் இது எவ்வளோ பெரிய பாவத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொன்னால் இதை மக்கள் அதை விளங்காமல் இருக்கின்றார்கள் இந்த புகையில் எப்படி அவனுக்கு கேடியே கெடுதியை தீங்க தருதோ அதே மாதிரி தான் இந்த மது இருக்கிறதே இந்த மது என்பது இன்றைக்கு பல பேரில் இருக்குது அது பியர் என்று சொல்வார்கள் அதுக்கு வந்து வேறு வேறு வயின் என்று பேர் வைத்திருப்பார்கள் சரக்கு என்று வைத்திருப்பார்கள் பல பேரில் இருக்கும் ரசுல்லா சொல்லும் பொழுது குள்ளு முஸ்கி முஸ்கிலுன்னு ஹராம் போதை தரக்கூடிய எல்லாம் ஹராம் என்று ரசூல்லா சொல்கின்றார்கள் அந்த போதை தரக்கூடிய பொருள் என்பது அது வந்து அதிகமாக குடித்தா தான் போதை வரும் கொஞ்சமாக குடித்தா போதை வராது என்று மக்களுடைய சில பேரோட நினப்பு அது வந்து ஒரு போத்தில் தான் போதை வரும் என்ன செய்யலாம் ஒரு குவாட்டரை குடிச்சிக்கலாம் குவாட்டரை குடித்தா என்ன செய்யாது போதை வராது என்று சொல்லி கொஞ்சமாக குடிக்கக்கூடியவரும் இருக்கின்றாங்க இந்த போதையை குடிப்பதனால் மனுஷன் வந்து ஒழுங்காக மனுஷமாக நிற்க முடியுதா இது தீங்கு தான் தனக்கு தானே கே தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு தீங்குதான் அந்த தீங்கு என்பது மனுஷனாக ரோட்டில் நடக்க முடியாது என்ன செய்கிறான் ரோட்டில் நடக்கும் பொழுது காலை இவ்வளோ பெரிய எட்டு எடுத்து வைக்கிறான் எங்கேயோ வாழ வருதுன்னா என்ன செய்கிறான் எப்படி பார்க்குறான் மனுஷனுக்கு மனுஷனாக வாழ முடியாது சின்ன குழியாக இருந்தாலும் பெருசாக கு பெரிய குழியை நினைச்சு காலை எடுத்து நடக்கிறான் வீட்டில் போனால் மனைவி யாருன்னு தெரியல மைனி யாருன்னு தெரியலை என்ன செய்கிறான் அங்கே வந்து மனைவியை மனைவி மைனின்னு நினைக்கிறான் இப்படி போதையில் வந்து அவனுடைய மூளை என்ன செய்து குழம்பு போய் பலவிதமான பாவமான காரியங்களை செய்கிறான் இந்த போதை என்பது எதுக்காக நீ குடிக்கிறீங்க என்று கேட்டால் ஒரு எனர்ஜி வருது ஒரு புத்துணர்ச்சி வருது என்று சொல்கிறான் உண்மையில் அது புத்துணர்ச்சியாக வருது அவனுக்கு அவனுடைய எண்ணம் அது அந்த போதை அந்த மது குடிக்கக்கூடிய நேரம் கூடியவர்கள் அது வந்து அவனுடைய உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு எண்ணம் அது வந்து புத்துணர்ச்சியை தரக்கூடியதா இல்லை ரசூல்லா வந்து சொல்லும் பொழுது மா அஸ்கர கசீருகு வக்கலீலு ஹராம் எது அதிகமாக குடித்தா போதை வருமோ அதை கொஞ்சம் குடிக்காதீங்க அது ஹராம்னு தான் சொல்கிறாங்க அப்போ வந்து இன்றைக்கி நம்ம கு மக்கள் குடிக்கிறாங்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போதை வஸ்துக்கு வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்களை இந்த கொழும்பு மாவட்டம் அதே மாதிரி கம்பகா மாவட்டத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கி ஈஸ்டர்ன் சைட்லேயும் இன்றைக்கி வேறு மாவு போன்ற பழக்கங்கள் இருக்குது அந்த தண்ணி அடிக்கிறத இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கமே போடக்கூடிய மதிப்பில் இந்த இரண்டு மேல் மாகாணத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுதுன்றாங்க ரோட்டில் போகும்பொழுது தெரியும் இந்த வைன் சோப்படு தொடர்ந்து வச்சுருக்க நேரத்தில் மக்கள் வந்து எவ்வளோ போட்டி போட்டு போய் அதை குடிக்கிறாங்க போட்டி போட்டுக்கு போய் காசை கொடுத்து வாங்குகிறாங்க இந்த மது குடிக்கிறதுனால் அவனுக்கு என்ன நடக்குது அவனுடைய மூளையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன இந்த மூளையில் கீழ்பகுதியாக இருக்கக்கூடியது ஒரு மூலி என்று சொல்லக்கூடியது இந்த மூதி கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழந்து மனுஷன் இன்றைக்கு ரெண்டு காலம் நிற்கிறான்னு சொன்னால் பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணதுக்கு அந்த மூலி தான் சப்போர்ட் பண்ணுது இந்த மது குடிக்கிறதுனால என்ன நடக்குது அவனுக்கு சப்போர்ட்டாக நிற்க முடியலை என்ன செய்கிறான் ஆடுறான் தின் திண்டாட்டம் ஆடுறான் இந்த மது குடிக்கக்கூடியவர்கள் இந்த போதையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க காலையில் வேலைக்கு போகும் பொழுது நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு நல்ல என்ன செய்கிறாங்க பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஆஃபீஸர் மாதிரி போகிறாங்க ஆனால் போயிட்டு வரும் பொழுது எப்படி வராங்க போட்ட ஷேர்ட் இல்லை போட்ட ட்ரௌசர் இல்லை வெறும் மேனியோடு வர்றாங்க எதனால் எந்த எவ்வளோ ஒரு கேவலம் நல்ல ஒரு மனுஷன் நிமிர்ந்து நிற்க முடியலை ரோட்டில் போகும்பொழுது மனுஷன் வந்து குடிகாரன்னு சொல்லி பேர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மக்களிடத்துல கேவலப்படுகின்றானே இப்படியாவது அந்த பழக்கத்திலேருந்து அவன் விளைய வேண்டாமா ஏ அவன் செய்கிற துரோகம் என்ன அவன் குடிக்கிறதுனால் தனக்குத்தானே மரணத்தை ஏற்படுத்தி அவன் மரணிக்கின்றான் சாவுறான் அல்லது ஹாஸ்பிட்டலில் போய் அவன் வந்து அட்மிட் ஆகுறான் அவனை பார்க்கறதுக்கு பிள்ளைகளும் மனைவியும் நாலு கணக்கு போய் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க கடைசியில் இறந்து போகிறான் பிள்ளைகளும் மனைவிகளும் என்ன செய்கின்றார்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரோட் நடு ரோட்டிலே சாப்பாட்டுக்கு கையேந்த கூடிய நிலைக்கு தழுகிறான் அவன் செய்கிறது அவன் தனக்குத்தானே நினைத்து செய்கின்றான் சமூகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகம் மனைவிக்கு பிள்ளைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இந்த காரியத்தை செய்கிறானே கொஞ்சமாக அவனுக்கு மனசாட்சி இருந்தா செய்ய மாட்டேன் செய்வானா அவ போதை என்பது மனுஷனுக்கு தரக்கூடியது தான் அது செய்யக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்யக்கூடாது நம்முடைய முஸ்லீம்கள் ஒரு காலம் செய்யக்கூடாது அப்படி பழக்கம் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த பழக்கத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் அது மாற்ற முடிந்த ஒரு பழக்கம்தான் தான் மாற்ற முடியாத பழக்கம் இல்லை ஏன் ஏற்கனவே சொன்ன ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்த அந்த பழக்கம் என்பது சகாபாக்கத்தில் இருந்ததுதான் எப்படி மாற்றினார்கள் அல்லாஹ் போட்ட சட்டம் நீங்கள் தொழுகைக்கு வரும்பொழுது நீங்கள் குடித்தவர்களாக வர வேண்டாம் அப்ப தொழுகைக்கு வராத மற்ற நேரங்கள்ல நீங்க குடித்துக் கொள்ளலாம் என்று அனுமதி ஆரம்பத்தில் அதுக்கு பிறகு அல்லாஹுத்தலா சொல்லும்மொழு யாயை கொள்ளதீன்னு ஆமனோ இன்னமல் ஹம்ரு வல் மைசூரு வல் அன்சாவு வல் அஸ்ஸலாம் ரிஜிசும் மின் அமலி செய்தான் ஃபஜித் அனிபு உல் அல்லாஹும் துஃப்லி ஓன் இந்த யா இமாங் கொண்டவர்களே மதுவும் இந்த சூதாட்டமும் சிலை வணக்க வணக்க வழிபாடும் இந்த குறி குறிக்காக விடக்கூடிய அம்புகளும் செய்தாவுடைய காரியங்கள் உள்ளது அதை விட்டு விலை கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான் யுரிதானு ஐ ஹம்ரி வல் லதாவத் இந்த மதுவு மூலமாகவும் சூதாட்டத்தின் மூலமாகவும் சைத்தான் உங்களுக்கு மத்தியிலே குரோதத்தையும் வெறுப்பையும் உண்டாக்க பார்க்கிறான் அல்லாவுடைய அல்லாவை நினைப்பதை விட்டு உங்களை தடுக்க பார்க்கிறான் பகலந்தும் முன்தகவும் நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்று அந்த நபி தோழத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த வசனத்தை அருளி மதுவை விட்டு போதை பழக்கத்திலிருந்து விளையாட சொல்லுகிறான் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகினார்கள் அவருடைய பழக்கம் என்பது அவ்வளவு பெரிய அந்த குடி போதையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக்க சொல்லி கடைசியில் விலகினார்கள் இல்லையா அவர்களை போன்று மது குடி இன்றைக்கு நம்முடைய மக்கள் இருக்கின்றார்கள் இல்லை அப்ப என்ன செய்ய வேண்டும் இது போன்ற பாவமான காரியங்கள்ல ஒரு காலம் நம்முடைய மக்கள் இறங்கக்கூடாது அது செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடு இன்னும் சொல்ல போனால் தனக்குத்தானே அது மிகப்பெரிய ஒரு நோவியை தரக்கூடிய ஒரு காரியம் என்பதை விளங்கணும் அவனால் அடுத்தவனுக்கு நிம்மதி போகுது அடுத்தவனுக்கு என்ன ரோட்டில் போக முடியாது கை காலையில் சும்மா வச்சுட்டு போறான்னா குடிச்சிட்டு போகமாட்டான் அடுத்தவன் ரோட்டில் போயிலு போயிலுமா நாத்தடிக்கு இது கிட்ட நிற்க முடியலை பஸ்ஸில் போயிடலாது இது எவ்வளோ பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய காரியம் ரசூல்லா சொல்லும் பொழுது உண்மையான என்று சொன்னால் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அல் முஸ்லீமுன் சலிம் அல் முஸ்லிமோ நம் இல் லிசானி உண்மையான முஸ்லீம் என்பவன் யார் தெரியுமா தன்னுடைய கரத்தினாலும் தன்னுடைய நாவினாலும் பிறருக்கு தொல்லை தராதவன் தான் உண்மையான முஸ்லீம் என்று ரசூல்லா சொன்னார்களே அப்ப உண்மையான முஸ்லீமாக இருந்தால் தன்னுடைய நாவினால கூட அடுத்தவனுக்கு எந்த விதமான நோவினையும் கொடுக்கக்கூடாது கூடாது அதுபோல தன்னுடைய கரத்தினால எந்த விதமான நோவினையும் கொடுக்கக்கூடாது கூடாது இது இந்த புகைத்தல்ல இந்த சிகரெட்டில் இந்த குடிக்கக்கூடிய மதுபானத்தில் எல்லா விதமான நோவிதனையும் இருக்குமா இருக்கு தான் செய்யுது இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மக்கள் குடிக்க மாட்டார்கள் சில பேர் சில பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த குடிப்பதற்கு உதவி செய்வார்கள் குடிப்பதற்கு எப்படி உதவி செய்வார்கள் அடுத்த ஆளுக்கு வாங்கி கொடுக்கிறது சிகரெட்டோ பீடியோ இதை வாங்கி கொடுப்பதற்கு அது அவர்கள் நினைக்கின்றார்கள் இது நமக்கு பிரச்சனை இல்லை நான் குடிக்கல தானே அடுத்த ஆளுக்கு தானே வாங்கி கொடுக்குறேன் ஆளுக்கு எப்போ வாங்கி கொடுப்பாங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு வாங்கி கொடுப்பார்கள் அல்லது தன்னுடைய காரியத்தை ஏதாவது ஒரு ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு செய்யணும்னு நினைத்தால் ஒரு சிகரெட் பொட்டியையோ அதாவது மது போத்தலையோ எடுத்து கொண்டு போயிட்டு அவனுக்கு அன்பளிப்பாக கொடுப்பாங்க லஞ்சம் என்ற பேரில் இதை கொடுத்து அந்த வேலையை முடித்து கொண்டு வருவார்கள் இந்த காரியத்தில் நம்முடைய மக்கள் அதிகமாக இருப்பார்கள் அல்லது போலீஸ்காரனை கையில் போட்டுக்கிறதுக்காக வேண்டி அவனை சந்திக்க போகிற நேரத்தில் ஒரு போத்தில் கொண்டு போயிட்டு அவனை கொடுக்கறது அது பெருநாள் திருநாள் நாளில் ஒரு போத்தில் கொடுக்கறது சிகரெட் பொட்டியை கொடுக்கறது என்னவோ அவர்கள் பெரிய செய்கிற ஒரு ஒரு தியாகி மாதிரி இந்த பாவமான காரியத்தை அவர்களை கொடுத்து அவர்களையும் குடிக்க வைக்கினார்கள் கேட்டால் நான் குடிக்க மாட்டேன் அது ஹராமு அது தடுக்கப்பட்டது அது தீங்கு தரக்கூடியது அப்ப தீங்கு வரக்கூடியது ஹராமு பாவம் என்று தெரிந்ததை அடுத்த ஆளுக்கு கொடுக்கலாமா யாராக இருந்தாலும் சரி அடுத்த ஆளுக்கு முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லா மக்களாக இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது இந்த காரியத்தில் உதவி செய்யக்கூடாது அப்படி உதவி செய்வது என்பது எங்க போய் சேர்க்கும் அது ஒரு மிகப்பெரிய பாவம் அல்ல சொல்லும் பொழுது எந்தெந்த காரியத்தில் உதவி செய்ய வேண்டும் எந்த காரியத்துல உதவி செய்யக்கூடாதுன்னு நல்லா சொல்றானே எப்படி சொல்றான் நீங்கள் இறைச்சம் உள்ள காரியத்திலையும் நன்மையான காரியத்திலையும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் வளர்த்தோ பாவமான வரம்பு மீறக்கூடிய காரியங்களில் நீங்கள் உதவி செய்து கொள்ள வேண்டாம் அப்ப பாவமான வரம்பு மீறக்கூடிய காரியத்தில் உதவி செய்ய வேண்டாம் என்றால் இது பாவம் தெரியுது வரம்பு மீறக்கூடிய காரியம்னு தெரியுது எப்படிப்பட்ட வரம்பு மீறுதல் அல்லாவுடைய சட்டத்துக்கு இவ்வளவு முரணாக இருக்கிறது தன்னை தானே அழித்து கொள்ளக்கூடியது வீண்முறை செய்யக்கூடியது அடுத்தாளுக்கு நோவினை தரக்கூடியது ஹராமாக்கப்பட்ட பொருள் இப்படி பல கட்டங்களில் தடுக்கப்பட்ட பொருளை அடுத்த ஆளுக்கு நம்ம எப்படி போய் அன்பளிப்பாக கொடுக்கிறது அப்போ இது வந்து எனது மிகப்பெரிய பாவம் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மக்கள் குடிக்க மாட்டார்கள் சிலர் கடை வைத்து நடத்துவார்கள் கடையில் வியாபாரம் எப்படிப்பட்ட வியாபாரம் சிகரேட்டு வந்து விற்கிறது அடுத்தாள் கேட்டான் கேட்டால் இது பிஸ்னஸ் எப்படிப்பட்ட பிஸ்னஸ்ஸு அவன் காசு தாரா நான் சாமான கொடுக்குறேன் இது பிஸ்னஸ் என்று அவன் பேசி தப்பித்து கொள்கிறான் அடே பாவமான ஹராமான காரியத்தை விற்கலாமா நீ குடிக்க மாட்டேன் அதை நீ குடிக்கிற அடுத்தாளுக்கு வந்து ஏன் நோய் தரக்கூடிய காரியத்தை ஹராமாகப்பட்ட பொருளை விற்கிற இன்றைக்கு நம்முடைய முஸ்லீம்களில் அதிகமான பேர் பெட்டி கடைகள் சில்லறை கடைகள் வைத்திருப்பார்கள் யோசிச்சு பாருங்க உண்மையில நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தால் அல்லாவுக்கு பயந்தவர்களாக இருந்தால் தொலக்கூடிய ஒரு அடியானாக இருந்தால் நீங்கள் நோம்பு பிடிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் இந்த காரியத்திலிருந்து கொள்ளுங்கள் இது பாவமான காரியம் எவ்வளவு பெரிய பாவமான காரியம் இந்த சிகரேட்டு பீடு இன்றைக்கு புது புது பேரில் வரக்கூடிய இத்தனை விஷயங்கள் அனைத்தும் மனுஷனுக்கு தீங்கு தரக்கூடியது எந்தளவுக்கு தீங்கு தருது ஏற்கனவே சொன்னேன் அவன் தன்னைத்தானே அப்படியே மாய்த்து கொள்கிறான் இன்றைக்கு வந்து ஃபோட்டோக்களை போய் பாருங்க இன்றைக்கி கூகுள் அடித்தாலும் சரி மற்ற இடங்களும் சரி இந்த காசை நோய் இந்த ஒவ்வொரு நோயும் வருது அந்த ஃபோட்டோவில் பார்க்கும் பொழுது நாயில் குடலில் என்னது வயிற்றில் உள்ள பு புண்ணுகளையும் அதில் உள்ள அந்த கேன்சர் வியாதிகளையும் பார்க்கும் பொழுது உண்மையிலே அந்த பழக்கம் உள்ளவன் அதை குடிக்கவே மாட்டான் அவ்வளவு தீங்கு தரக்கூடியது அப்போ அவ்வளோ தீங்கு தரக்கூடிய தெரிஞ்சும் அதை கொண்டு போயிட்டு கடைகளில் விற்கிறான்னு சொன்னால் கொஞ்சம் கூட அல்ல பயம் இல்லை ஒரு முஸ்லீம் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் சொல்லும் பொழுது அல் முஸ்லீம் ஆகோல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனை எப்படி நேசிக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் என்பவன் தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரிக்கு விரும்பாதவரை அவன் உண்மையான இறை விசுவாசு கிடையாது என்ற சூழ்நா சொல்றான் தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதனுக்கு விரும்பணும் அப்போ தனக்கு விரும்பாத தனக்கு பிடிக்காத அடுத்த சகோதனுக்கு விரும்பக்கூடாது அடுத்த கொடுக்கக்கூடாது அப்போ இந்த காரியங்களில் நம்முடைய மக்கள் இதை வந்து என்ன செய்ய செய்ததை விட்டு விலகிக்கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு அந்த சிகரெட்டு அந்த போதை தரக்கூடிய இந்த பொருட்கள் என்பது இன்றைக்கு அரசாங்கத்தால் என்ன செய்யுது இதை வந்து தடுக்கிற மாதிரி இல்லை அரசாங்கம் தடுக்காவிட்டால் என்ன செய்ய வேண்டும் நாம் இதை ஒவ்வொரு மனிதர்களிடத்திலையும் ஒவ்வொரு சகோதரி இது தீங்கானது இது பாவமானது என்று சொல்லி அவர்களை தடுப்பதற்காக வேண்டி அந்த காரியத்திலிருந்து அவர்களை விளக்குவதற்காக வேண்டி பிரச்சாரங்களை கொண்டு போய் சேர்க்கணும் எப்படி பிரச்சாரங்கள் நாம் ஒவ்வொரு தெருக்களாக ஒவ்வொரு மூளை முழுக்களையும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்ல வேண்டும் அப்படி கொண்டு சென்னால்தான் மக்கள் என்ன செய்வார்கள் இதிலிருந்து விலகிக் கொள்வார்கள் இல்லாவிட்டால் அவர்கள் செய்கிற போன்று இந்த பாவமான காரியத்தை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் அப்போ அல்லாஹு தாலா சொல்வதை போன்று என்ன செய்ய வேண்டும் மக்கள் ஆகிக்கக்கூடியவர்கள் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூரம் கட்டுப்பட குழிகளாக எது பாவமானது எது ஹராமான காரியம் என்று அல்லாவும் அல்லாவுடைய தூரம் சொல்கிறாங்களோ அந்த காரியத்திலிருந்து இருக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இந்த போதை வஸ்து என்பது மக்களிடத்தில் கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது பாவனைக்கு பயன்படுத்தக்கூடாது இன்னும் சொல்ல போனால் மக்கள் பாதிக்கக்கூடிய பொருட்களில் இந்த போயிலைன்னு சொல்லக்கூடிய இந்த மூக்குத்தூளை என்ன செய்வார்கள் இன்னைக்கு வயதானவர்கள் பயன்படுத்துவார்கள் இந்த மூக்கு தூள் கூட எப்படிப்பட்ட பழக்கத்துள்ளது அதுவும் போதை தரக்கூடியது தான் அதுவும் தீங்கு தரக்கூடியது தான் அதையும் பாவிக்கக்கூடாது ஒரு காலத்தில் மூக்கு தூள் என்பது மூக்களை போட்டு அவர்கள் அதை சுவாசித்து கொண்டிருந்தார்கள் என்பது கூட இன்றைக்கு வைத்து அதையும் பயன்படுத்துகின்றார்கள் ஏன் தலைக்கு போட போடக்கூடிய ஜெல் அந்த ஜெல்லை கூட மக்கள் இளைஞர்கள் எதற்காக பயன்படுத்துகின்றார்கள் அதையும் நாக்களை வைத்து போதைக்காக பயன்படுத்துகின்றான் இந்த போதைக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஒருவன் அதிலே அடிமையாகி விட்டால் அவன் தனிமையிலே எது எதெல்லாம் போதை தரக்கூடிய பொருளாக அவனுக்கு தெரியுதோ அதற்கு கீழே ஓடி ஓடி ஓடிக்கொண்டிருப்பான் இன்றைக்கு போதை மாத்திரை என்று இன்றைக்கு இடங்கள் இன்றைக்கு விற்கப்படுகிறது போதை தரக்கூடிய ஊசி இன்ஜெக்ஷன் ஏற்றப்படுகின்றது எல்லாம் இன்னைக்கு அடிமைகளாக இருக்கின்றார்கள் எதனால் போதை ஏன் இன்னும் சொல்ல போனால் இந்த போதை தரக்கூடிய பாவனைகளை பயன்படுத்துவதனால் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு நிம்மதியாக குடும்ப வாழ்க்கையை தொடர முடியுமா இன்றைக்கு திருமணம் என்று சொல்லிட்டு அந்த இல் வாழ்க்கைக்கு நுழையக்கூடியவர்கள் இந்த போதை பழக்கத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் அங்கே நுழைகின்றார்கள் அவர்களுக்கு அங்கே ஆண்மையில் பலகீனம் ஏற்படுகிறது சந்தோஷமாக நினைக்கின்றான் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக இருக்கலாம் என்று இது குடிக்கிறதுனால் என்ன ஏற்படுது ஆண்மை அங்கே இழக்கப்படுகின்றது கடைசியில் அந்த பெண் தனிமைப்படுத்தப்படுகிறார் அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு ஆம்பளைன்னு சொன்னால் உன்னால் ஆம்பளையா கூட இருக்க முடியாதுப்பா அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் இந்த போதை என்ன செய்து உன்னை தள்ளுகிறது அப்போ கொஞ்சம் என்ன செய்யணும் சிந்தித்து பாருங்க நீங்கள் உண்மையிலே இந்த போதை தரக்கூடிய பொருட்கள் எந்த பொருட்களாக இருந்தாலும் அதை பாவிப்பதை விட்டு கொள்ளுங்கள் அப்படி கொண்டால்தான் நீங்கள் உங்களை திருத்த முடியும் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே திருத்தாத வரை ஒரு சமுதாயத்தை அவர்கள் திருத்த முடியாது அப்போ தீங்கி தரக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படிப்பட்ட சமுதாயத்தை அந்த காரியம் அந்த சமுதாயத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்புறப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான காரியம்தான் இந்த போதை மக்களுக்கு தரக்கூடிய சீரழிவு இந்த சீரழிவு என்பது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது மக்களிடத்திலே மிகவும் அதிகமாக மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பழக்க முடியவர்கள் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே இருந்தால் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இதுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும் தன்னுடைய கணவன் இந்த சிகரெட்டு குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கின்றானா அல்லது மது போதையில் இருக்கக்கூடிய கெட்ட பாவனையில் உள்ள ஒரு பழக்க பழக்கம் இருக்கின்றானா அவனை திருத்த பார்க்க வேண்டும் எப்படி திருத்த வேண்டும் திருத்ததுக்கான வழி இருக்கிறது இன்றைக்கு குடும்ப பஞ்சாயத்துகள் வருது எதுக்காக வேண்டி வீட்டில் சின்ன சின்ன வேண்டி வருது இதையும் ஒரு பிரச்சனையாக கொண்டுவர வேண்டும் தன்னுடைய கணவன் இப்படி போதையில் இருக்கிறான் சிகரெட் அடிக்கிறான் வீட்டுக்கு வந்தால் அவனை தூர விளக்கக்கூடிய வகையில் அவனை வெறுத்து ஒதுங்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் கிட்ட நெருங்க நெருங்கக்கூடிய நெருங்காமல் தூர இருந்தால் தான் அவன் யோசிப்பான் வீட்டில் இருக்கிற மனைவி நம்மளை விட்டு விலகு விலகிறானே நம்மளுடைய பிள்ளைகள் விலகுறாங்களே என்று அவர்கள் வெது வெறுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்பாட்டை வைக்கணும் ஏன் இன்றைக்கு பிள்ளைகள் மாணவர்கள் அடிக்கிறான்னு சொன்னால் அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் இதிலிருந்து வருது நாம் அதுக்கு காரணமாக இருக்கிறோம் வீடுகளில் இன்றைக்கு சினிமா படங்கள் ஓடுகிறது அங்கே சினிமா படங்கள் இருக்கக்கூடிய கதாநாயகன் இஷ்டையில் அடுத்து சிகரெட்டை குடிக்கிறான் சிகரெட்டை குடிக்கிற நேரத்தில் இதை பார்த்து பிள்ளைகளும் சிகரெட்டை வாயில் வைக்கின்றார்கள் அவ பிள்ளைகள் வாயில் சிகரெட்டை வைப்பதற்கு காரணமாக அமைகிறது நம்முடைய வீட்டில் ஓடக்கூடிய சினிமா படம் சீரியல் இன்றைய பிற டிவியில் ஓடக்கூடிய விளம்பரங்கள் அப்போ அந்த படங்களை பார்த்து அவர்கள் தன்னுடைய வீட்டில் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் இது இல்லாமல் நாம் வந்து பிள்ளைகளை பெற்றவர்களை அழைக்கக்கூடிய ஒரு பெற்றோர்கள் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்ன பொறுப்பு நம்முடைய பிள்ளை என்ன செய்கிறான் படிக்க போகிறானா யாரோட பழகுறான் எப்படிப்பட்ட பழக்கம் அவன்கிட்ட இருக்குது என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனிக்க வேண்டும் சின்ன வயசில் சின்ன பயனாக தான் இருப்பான் எத்தனா எட்டாம் கிளாஸ் படிப்பான் அதை பத்தாம் கிளாஸ் படிப்பான் ஓரளவு படிப்பான் எல்லாவற்ற உள்ள என்ன பின்ன தெரியுமா என் புள்ள நல்ல புள்ள அவன்கிட்ட இது மாதிரி கெட்ட பழக்கம் இருக்காது அவன் இது போன்ற அசிங்கமான காரியம் செய்ய மாட்டான் அது மற்றவங்க தான் செய்வாங்க மற்றவங்க தான் செய்வான்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையை தடையை தடாவி 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 நல்ல புள்ள நல்ல புள்ளேன்னு வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகள் தான் பெற்றோர்களை ஏமாத்தி விட்டு இது போன்ற கெட்ட காரியங்கள்ல கெட்ட பழக்கங்கள் அடிமையாகின்றார்கள் நண்பர்களோடு பழகிற நேரத்தில் நண்பர்கள் அதை வந்து கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு கொடுக்கிற காரணத்தினால் கட்டாயப்படுத்தி அவர்கள் குடிக்கப்படுகின்றார்கள் கட்டாயப்படுத்தி அதை அந்த போதையை ஏற்றி கொள்கின்றார்கள் குடிக்கக்கூடிய யாரும் அதை விரும்பி ஆரம்பத்தில் குடிக்க மாட்டார்கள் ஏன் அந்தளவுக்கு அதை சுவாசிக்கின்ற நமக்கே அவ்வளவு அசிங்கமாக நாத்தமாக இருக்கின்ற பொழுது அதைக்கு குடிக்கக்கூடியவனுக்கு அதை விட அசிங்கமாகும் நாத்தமாகத்தான் இருக்கும் ஏதோ ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை குடிக்கும் பொழுது அது அவனுக்கு பழகி விடுகின்றது இது போன்றுதான் பிள்ளைகளும் தன்னுடைய நண்பர்கள் மூலமாக கெட்டு நடத்தியுள்ள நண்பர்கள் மூலமாக இந்த பழக்கத்தை பழகி பழகி அவர்கள் அதுக்கு அடிமையாகின்றார்கள் உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு வேண்டுமென்றால் அவளை கவனியுங்கள் அரவணையுங்கள் எத்தனை மணிக்கு வீட்டில் இருந்து போறான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர்றான் வரும் பொழுது அவனுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது யாரோட பழகுறா என்று எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோரத்தில் இருக்கிறது பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை சரியான முறையில் வளர்ப்பது பெற்றோடைய கடமை ரசூல்லா சொல்லும் பொழுது எப்படி சொல்கின்றார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்போ உங்களுடைய கடமை என்ன பிள்ளையை எடுத்து வளர்த்து சரியான முறையில் நல்ல ஒரு மனிதனாக உருவாக்குவது உங்களுடைய கடமை நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கவில்லை என்றால் அவர்கள் வழியேற்ற சென்று விட்டால் நாளை மறுமையில் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு அமானிதம் அமானிதம் என்றால் கண்டிப்பாக அது பதில் சொல்லப்பட வேண்டியது பொறுப்பு சொல்லப்பட வேண்டியது அப்ப நம்முடைய பிள்ளைகள் இது போன்ற கெட்ட காரியங்களில் ஈடுபடுவார்கள் என்று சொன்னால் அது நாளைக்கு நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் என்னது அசிங்கம் ரோட்டில் போகும்பொழுது அந்த உங்களுடைய பிள்ளைகள் இது போன்ற காரியங்களில் அவர்கள் பழகி அடிமையாகி போலீஸார் மூலமாக கைது செய்யப்பட்டு அவன் ஜெயிலுக்கு போனால் உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுக்கு தான் கெட்ட பேர் நீங்கள் வளர்த்துருக்கலாம் நல்ல பேர் இல்லை நீங்கள் நல்ல பேர் நல்ல குடும்பத்தில் இருந்திருக்கலாம் போலீஸார் அரசையே மக்கள் பேசிக்கொள்வார்கள் இப்ராஹிமுடைய புள்ள கஞ்சா அடிச்சானா உள்ள தூக்கி போட்டாங்க இப்ராஹிமுடைய புள்ள மாவு அடிச்சான் உள்ள தூக்கி போட்டாங்க என்று அந்த உங்களுடைய பேரை சொல்லி என்ன செய்வார்கள் ஊரில் உங்களுடைய குடும்பம் சீரழிக்கப்படும் இது போன்ற நிலைமை நம்மகிட்ட வரக்கூடாது என்ன செய்யணும் நம்ம குடிப்போ குடி நம்மளும் குடிக்கக்கூடாது நம்முடைய பிள்ளைகளும் குடிக்கக்கூடாது அவர்களை முழுக்க முழுக்க கவனிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோரத்தில் இருக்கிறது அப்போ இன்றைக்கு வந்து இளைய தலைமுறைகள்தான் இந்த சீரழையும் பால் இந்த போதையும் பால் எப்படியாவது வில பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு சிகரெட்டு பழக்கம் என்பது சின்ன சின்ன சிறுவரிடத்திலும் இருக்கிறது அதுக்கு காரணம் யாரு பெட்ரோல் இருக்கக்கூடியவர்கள் தான் மகன் கடைக்கு போயிட்டு ஒரு சிகரெட்டு வாங்கிட்டு வா என்று மகனை அனுப்பி விடுகின்றார்கள் மகன் ஒரு நாள் ரெண்டு நாள் கடைக்கு போகிறான் வரும்பொழுது சும்மா இஷ்ட வாயில வச்சுட்டு வர்றான் வாப்பா குடிக்கிற மாதிரி இஷ்ட குடிக்க ஆரம்பிக்கிறான் சும்மா வச்சு பார்க்குறா ஒரு நாள் பற்றி பார்க்குறா அதுக்கு பழகி போகிறான் அப்போ இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யாரு முழுக்க முழுக்க பெட்ரோல்கள் அவ பெற்றோர்கள் சரியாக இருந்தால் தன்னுடைய பிள்ளையை திருத்த முடியும் பிள்ளைகள் நாசமாக போன பிறகு நாம் வந்து வருத்தப்பட்டுவே இல்லை அப்போ போதையில் வந்து சீரழியக்கூடிய சமுதாயத்தை நம்ம உருவாக்காமல் அதை தடுத்து நல்ல ஒரு சமுதாயமாக உருவாக்கக்கூடிய கடமை பொறுப்பும் பெற்றோர்களுக்கு தான் இருக்கிறது அப்போ இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய புத்தி இன்றைக்கு படித்தவர்கள் இன்றைக்கு பெரிய பெரிய ஆஃபீஸரில் இருக்கக்கூடிய பெரிய அமைச்சர்கள் இன்றைக்கு அரச உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அரச பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உட்பட மந்திரிமார்கள் உட்பட இந்த சிகரெட்டு இது போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்துகின்றார்கள் எதுக்கான பயன்படுத்துகின்றார்கள் அது ஒரு கௌரவம் எப்படிப்பட்ட கௌரவம் மனிதர்கள் இன்றைக்கு நினைக்கின்றார்கள் இன்றைக்கு ரோட்டில் வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஒரு சிகரெட்டை எடுத்து அதை வந்து வாயில் வச்சு பற்ற வைக்கிற என்பது பெரிய தனம் அது என்னது அந்த பட்டனையும் கலட்டி போட்டு எல்லாருக்கும் முன்னுக்கு அப்படியே இழுக்கிற என்பது மக்களிடத்தில் வந்து ஒரு ஸ்டைலாகவும் மதிக்கப்படக்கூடிய ஒன்று நினைக்கின்றார்கள் இன்றைக்கு அரச உத்திய உத்தரவில் இருக்கக்கூடியவர்கள் மந்திரி மகளுக்கு தெரியாதா பார்லமெண்ட் திட்டத்தை பற்றி பேசப்படவில்லையா மீட்டிங் நடக்கிற நேரத்தில் அதை பற்றி பேசுவார்கள் வெளியே வந்து சிகரெட்டு குடித்துட்டு இருப்பார்கள் அவர் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அவர்களே மற்றவர்களை தடுக்க வேண்டிய அவர்களே இந்த சாக்கடையில் விழுந்து விட்டால் எப்படி சமுதாயத்தை திருத்துவது அப்போ இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் அதுவும் ஆளும் பெருமக்களாக இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கு ஏன் பள்ளி நிர்வாகிகள் கூட இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சிகரெட்டு பழக்கம் உள்ளவராக தான் இருப்பார்கள் எப்படி பள்ளி நிர்வாகத்தில் ரெஸ்டி போர்டில் இருப்பார்கள் ஆனால் பள்ளிவாசலுக்கு போய் ரெண்டாவது ஜமாத்து நடத்தினால் கழுத்தை பிடித்து வெளியே அனுபக்கக்கூடியவர்கள் தொப்பி இல்லாமல் தொழுதால் கழுத்தை பிடித்து வெளியே தொடரக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் முகத்தில் தாடி வைத்திருக்க மாட்டார்கள் ஆனால் பள்ளி வாசலுக்கு வெளியே இருந்து சிகரெட் இருப்பார்கள் அவ எது மார்க்கத்தில் இருக்கு எது மார்க்கத்தில் இல்லை எது தடுக்கப்பட்டது என்பதை கூட தெரியாதவர்களாகத்தான் இன்றைக்கு பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்கின்றார்கள் அப்போ நாம் முஸ்லீம் சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் இந்த விஷயத்தில் விழித்து கொள்ள வேண்டும் இந்த போதை வஸ்து என்பது முழுக்க முழுக்க ஒழிக்கப்பட வேண்டியது அது மக்களுக்கு மிகப்பெரிய சீரழிவை ஏற்படுத்தக்கூடியது என்பதை விளங்கி நம்முடைய எதிர்கால சந்ததியர்களை போதையில்லாத சமுதாயமாக உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாஹுத் அவ்வானா அலமதுல்லா அபுலாலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா